Hi friends, welcome to Aisha Mughal Kitchen. Aadanudaiya arul nam anaivarkkum kidaikkattum. Friends, innikku nama paaka poradhu China grass halwa. The China grass ngiradhu tamilla kadarpaasi appdin solluvom. Idhu oru chediyudaiya thandu pagudhiyila irukkira naar pagudhiyai process panni adhilirundhu kidaikkiradha andha kadalpaasi. Idhil vitamin, mineral, protein nariya sathu irukku. Vayirupunu vayirpunala idhu gunapaduthum. Idha vachi nama sweet seiya porom. Vaanga idhu eppadi seiyiradhunu paakalam. இப்போ நம்ம சைனா கிராஸ் ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சைனா கிராஸ் ஒரு 10 கிராம், தண்ணி 1 கப், பால் 1 கப், ஜீனி 1/2 கப், மில்க் பவுடர் 1/2 கப், ஏதாவது ஒரு சர்பத், உங்களுக்கு என்ன சர்பத் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த சைனா கிராஸை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா டிசால்வ் ஆகும். அப்படியும் சேர்க்கலாம். சைனா கிராஸ் பதிலாக உங்களுக்கு சைனா கிராஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது இல்லைன்னா சைனா கிராஸ் பவுடர் வருது, அது நீங்கள் வாங்கி அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ சைனா கிராஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் அகரகர் நல்லா அப்படியே வெந்துடுச்சு. இப்போ அது வந்து ஒரு அகரகரை பொறுத்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படலாம், 1/4 கப்பு கூட தேவைப்படும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அகரகர் கொஞ்சம் வேகம் எடுத்து டைம் எடுத்துக்கிச்சுன்னா 1/4 கப்பு கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. முதல் நல்லா இப்போ நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்து பார் சேர்ப்போம். முதல் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வைங்க. கட்டிப்படாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நல்லா இதை இதாகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பால் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். பால் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம ஜீனி எடுத்து வச்சுருக்கதா சேர்த்துக்கிறோம். அடுத்து பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம போட்ட பிறகு கொஞ்சம் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்பத் சேர்த்துக்கிறோம். உங்கள் கலருக்கு டார்க்காக வேணும்னா டார்க்காக சேர்த்துக்கோங்க, லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து அவ்வளோதான், அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றியாச்சு, நமக்கு வேண்டிய மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு ஹல்வா. பாருங்கள் நல்லா ஹல்வா செட் ஆகிடுச்சு. சூப்பரான சைனா கிராஸ் ஹல்வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டேனா, யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட நம்ம ஈஸியாக வாங்கி இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.